மக்களே, நான் வருண். இது உங்கள் தமிழ் கேம்ஸ். முந்தா நேற்று நம்ம ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், நேற்று லைவ் போட்டிருந்தோம். ஸோ இன்னிலேருந்து அகைன் பழையபடி வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்லோட் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பிசியில் எப்படி ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமுலேட்டர் மூலிமா தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன எமுலேட்டர் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ், ப்ரோ பெஸ்ட்டு எமுலேட்டர் சொல்லுங்கள், ஸோ கேம் லூப் எனக்கு சப்போர்ட் ஆகலை, கேம் லூப் லேக் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய, ஸோ விண்டோஸ் 8க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோஸ் 10க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரோ கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு 5 எமுலேட்டர் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப் 5 எமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு என்னென்ன எமுலேட்டர் இருக்குது, ஸோ அந்த எமுலேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதெல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எமுலேட்டரை வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டியிருக்கேன், அதாவது கேம் லூப்பை. ஸோ அந்த வீடியோ, ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டாப் 5 எமுலேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம், அதாவது 5 எமுலேட்டர்ஸ். ஸோ இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சிலது வந்து ரொம்ப ஹை எண்டு, சிலது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பிசிலே ஒர்க் ஆகும், சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும் சில எமுலேட்டர்ஸில். ஸோ 5 எமுலேட்டருமே சூப்பரான எமுலேட்டர். ஸோ 5 கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இதில் தான் லைவும் பண்ணிட்டு இருக்காங்க. எமுலேட்டர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணலாம், எல்லாமே அஃபிஷியல் சைட்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 எமுலேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஒரு 5 எமுலேட்டர். ஸோ இதில் 5 நீங்கள் எதை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது 1, இது 2 அப்படின்ட்டு கிடையாது. நான் ஒரு ஆர்டரில் போட்டிருக்கேன், நீங்கள் இதில் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டாப் 5 பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸ் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 7க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் வந்து இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பப்ஜியாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், சிஓடியாக இருக்கட்டும், ஸோ நிறைய கேம்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். நான் வந்து லேப்டாப்பில் தான் ப்ளே பண்ணுறேன், அதனால் விர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விர்ச்சுவலேஷன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ விர்ச்சுவலேஷன் வந்து பயாஸில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நாக்ஸ் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா, நான் இதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதை வந்து நான் பிசியில் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீமு ப்ளே. ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் தான். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹை எண்டுக்கே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த எமுலேட்டரை. ஸோ நல்ல ஒரு கிராஃபிக்ஸ், 1080 pixels, 60 ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்து இதை நல்லாவே ப்ளே பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் ஆஃப் கேம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேம்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து லே அவுட்டும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போயிட்டு இந்த மீமு வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இதிலும் விர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு எமுலேட்டர். நான் வந்து இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 இருக்கிறது எல்டி பிளேயர். ஸோ இந்த எல்டி பிளேயர் நமக்கு தெரிஞ்ச நிறைய தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இந்த எல்டி பிளேயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் நிறைய பேர் இந்த எல்டி பிளேயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த எல்டி பிளேயர் வந்து யூஸ் பண்ணேன், ஸோ சும்மா ஒரு 1 week யூஸ் பண்ணேன். ஸோ இந்த எல்டி பிளேயர் 3.0 போதும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆண்ட்ராய்டு 7.1 வெர்ஷன் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1080 pixels நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு எமுலேட்டர் தான். ஸோ இதுலேயும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் வேணுமோ, ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ப்ளே ஸ்டோர் சைன்இன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஒவ்வொரு கேமுக்குமே கஸ்டமைஸ் கண்ட்ரோல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் இருக்கோ அது எல்லா எமுலேட்டர்லையும் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும், மல்டி டேப் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் இந்த எல்டி பிளேயரில் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதனால் இதை வந்து நம்பர் 3 சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 இருக்க எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேம் லூப். ஸோ இந்த எமுலேட்டர் தான் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது நீங்கள் பார்த்துட்டு, ஸோ நிறைய பேர் இந்த எமுலேட்டர் எனக்கு செட் ஆகலை ப்ரோ, ஸோ ரொம்ப லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த எமுலேட்டரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணுற தேவை கிடையாது, மொதல் விஷயம். ஸோ நீங்கள் 1080 pixels
60 ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த கேம் லூப் எமுலேட்டரை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த எமுலேட்டரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஸோ நீங்கள் இந்த கேம் மட்டும்தான் விளையாட போகிறீங்க, பப்ஜி மட்டும்தான் விளையாட போகிறீங்கன்னா, நீங்கள் கேம் லூப் பப்ஜின்னு போட்டால் பப்ஜி மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு இஎக்ஸி டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஜஸ்ட்டு போட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஓடி மட்டும் ப்ளே பண்ணுறீங்கன்னா சிஓடி மட்டும். ஸோ இதில் ஒரு கேம் ஸ்டோர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரில் நீங்கள் எந்தெந்த கேம்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கேம்ஸ் நீங்கள் போகிற பட்சத்தில் ஸோ அப்போ அந்த விர்ச்சுவலேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேம் லூப் வந்து ஸோ அதிகமான ஒரு யூசேஜும் கிடையாது, நான் டியூல் ஸ்ட்ரீமும் பண்ணுவேன். ஸோ இந்த கேம் லூப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை டவுன்லோட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வர வீடியோக்களில் இது இருக்காது, ஏன்னா இது ஆல்ரெடி போட்டாச்சு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ப்ளூ ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலான ஒரு எமுலேட்டரு. ஸோ இந்த எமுலேட்டர் ஒன்றே போதும், ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு டைட்டில் இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாக்ஸுக்கு, ஏன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஹை ரெசல்யூஷன் உங்களால் எவ்வளோ உங்களோட பிசி வந்து எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எமுலேட்டர் ரெசல்யூஷன் வச்சு விளாட்லாம். ஸோ 1080 பிக்சல் 60 ஃப்ரேமில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ கயன் பாய் அவர் இதில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, ப்ளூ ஸ்டாக்ஸில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் ப்ளூ ஸ்டாக்ஸில் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ நான் சொல்கிறத ஹேக்கெல்லாம் சொல்லலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வைஸாக இருக்கட்டும், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளூ ஸ்டாக்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இதே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லோட் எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ், ஸோ இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விண்டோஸ் என்ன பிட்டில் இருக்குது, ஸோ 64 பிட்டில் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் 7 32 பிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து ஆண்ட்ராய்டோட 32 பிட்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும், அதாவது அதை செலக்ட் பண்ணிடும், நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு 32 பிட்டில் நீங்கள் நார்மலான கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ அதிகமான யூசேஜ் இருக்காது, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே 64 பிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா 64 பிட்டுனே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த VT கம்பேட்டபிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மட்டமாக இருக்கும். இந்த 64 பிட் ஆண்ட்ராய்டு